ఆబ్జెక్ట్ అండ్ క్లాసెస్. C++ అండ్ డేటా స్ట్రక్చర్ సబ్జెక్ట్ల, దట్ మీన్స్ ఆబ్జెక్ట్ ఓరియంటెడ్ ప్రోగ్రామింగ్ లాంగ్వేజ్ల, ఆబ్జెక్టు క్లాసెస్ము இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். ஏன் அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட்டும் கிளாஸஸும் இல்லாமல் உங்களால் ப்ரோக்ராமை ரைட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ஆர் தி பேசிக் ரன் டைம் என்டிட்டி இன் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சிஸ்டம். ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சிஸ்டத்தில் ஒரு பேசிக் ரன் டைம் என்டிட்டி தான் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ அது எந்த மாதிரி என்டிட்டி அப்படின்னா, ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு பிளேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு, இட் இஸ் யூசர் டிஃபைன்ட் டேட்டா. அப்படின்னா, நீங்கள் யூசரால் டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு டேட்டா தான், அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டேட்டா தான். ஸோ நீங்கள் இப்போ என்ன கேட்கலான்னா, மேம் என்டிட்டின்னு சொல்லிட்டீங்க, அந்த ஆப்ஜெக்டை நாங்கள் எங்கே யூஸ் பண்ண முடியும் ப்ரோக்ராமில்? நம்ம ரியல் டைமாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு பிஃபோராக நம்ம கிளாஸஸும் பார்த்துடலாம். டெஃபினேஷன், இட் இஸ் யூசர் டிஃபைன்ட் டேட்டா டைப்ஸ். இந்த கிளாஸஸ்ன்றது ஒரு கீவேர்ட்ஸ் தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, இந்த ஆட்டோ, பிரேக்கு, இஃப் எல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஒரு கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா டைப்ஸ்னு சொல்லியிருக்கிறேன், அதாவது இன்ட்டு, ஃப்ளோட்டு இதெல்லாம் டேட்டா டைப்ஸ். இதே மாதிரி இந்த கிளாஸஸும் வந்துட்டு இன்ட்டு, ஃப்ளோட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் சீல வந்துட்டு சொல்லியிருப்பேன் டேட்டா டைப்ஸ்னு. இது இந்த C++ல பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸஸ்ன்றதும் வந்துட்டு ஒரு வகையான டேட்டா டைப்பு தான். ஸோ இது வந்து கீவேர்ட்ஸ்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, சம்முன்றது வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட், அதாவது சாரி கிளாஸஸ், சம்முன்றது கிளாஸஸ்ஸு, இந்த ஓபிஜின்றது ஆப்ஜெக்ட். இப்போது இதை நம்ம எந்த பிளேஸில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமிங்லன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹெட்டர் ஃபைலு, நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா கிளாஸஸ், அதாவது நம்ம சி லாங்குவேஜில் இந்த இடத்துல இன்ட்டு ஃப்ளோட்டுன்னு கொடுப்போம். நம்ம இங்கே C++ல இந்த கிளாஸஸ்னு ஒரு டேட்டா டைப்ஸ் கொடுக்குறோம். ஸோ அந்த டேட்டா டைப்ஸ்க்கு சம்முன்ற ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறோம். சம்முன்றதுனது ஒரு கிளாஸ் நேம், இதை வந்து ஒரு டேட்டானு சொல்லலாம் அந்த சம்மை. ஸோ இது வந்து யூசர் டிஃபைன் கொடுக்குறதா, இந்த இடத்துல வந்து சம்முன்னு கொடுக்கலாம். நான் 2 நம்பரை வந்து கால்குலேட் பண்ணுறதால சம்முன்னு கொடுக்குறேன். நீங்கள் இந்த 2 நம்பரை வந்துட்டு சப்ராக்ட் பண்ணால் இங்கே சப்ராக்ட்னு கூட நேம் கொடுக்கலாம். ஸோ அதனால தான் இது யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ்னு சொல்கிறோம், சம்மை. நெக்ஸ்ட்டு பப்ளிக். இது என்னடா வந்து திடீர்னு வந்து பப்ளிக்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்பெசிஃபையர். அதாவது ஸ்பெசிஃபையர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 டைப்ஸ் இருக்கும் அதில், பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடக்ட். அதாவது நீங்கள் உங்களுடைய வந்து சம்மை வந்துட்டு எல்லாருக்கும் தெரியலாம், எல்லாருமே சக்ஸஸ் பண்ணலான்னா இந்த இடத்துல நீங்கள் பப்ளிக் கொடுக்கணும், இல்லை அப்படின்னா ப்ரைவேட்னு கொடுக்கணும், இல்லை இதை நீங்கள் சேஃப் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்ட்னு கொடுக்கணும். இதுதான் வந்து ஸ்பெசிஃபையர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 2 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. வாட் இஸ் ஸ்பெசிஃபையர்? த நெக்ஸ்ட்டு இது வந்து டிக்ளரேஷன் பார்ட்டு. இன்டிஜர் டேட்டா டைப்ஸு, ஏபிசின்னு சொல்லிட்டு 3 வேரியபிள்ஸும் டிக்ளேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வாய்டு கெட் டேட்டா. ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன், கெட் டேட்டான்றது ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன். ஏதாவது டேட்டாவை கெட் பண்ணணுமா, இல்லை ஏதாவது டேட்டாவை டிஸ்பிளே பண்ணணும்னா கெட் டிஸ்பிளேன்னு போடணும். ஓகேங்களா, இட் இஸ் கால்டு மெம்பர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு அதுக்கான ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்முன்றது கிளாஸ் நேம், அந்த கிளாஸ் நேமில் நம்ம டேட்டாவை கெட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன்ஃபுன்னு சி லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவோம். ஸோ C++ல சி அவுட்டு சி இன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சி அவுட்டில் 2 நம்பரை வந்துட்டு ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்துட்டு டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஏன்ற ஒரு நம்பரும் பின்ற நம்பரும் வந்துட்டு நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ ஏவையும் பியும் ஆட் பண்ணி இந்த இடத்துல சியில் வந்து காப்பி பண்ணிடுறோம். ஸோ அவுட்புட் எதில் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, சி அவுட்டில் அவுட்புட்டில் கெட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங் சியில் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், ஸ்கேன்எஃப்னு கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸ்கேன்எஃபில் தான் வந்து நம்ம கெட் பண்ணுவோம். இங்கே வந்து சி அவுட்டில் கெட் பண்ணுறோம். இங்கே ப்ரிண்ட்டுக்கு பதில் சி இன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு மெம்பர் ஃபங்க்ஷன். இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா இங்கே தான் வந்து கிளாஸஸும் ஆப்ஜெக்ட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாய்டு மெயின் ஃபங்க்ஷனில் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சம்முன்றது என்ன சொன்னேன், கிளாஸ் நேம் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சம்முன்றது தான் கிளாஸ் நேமு. ப்ளஸ் ஓபிஜே, மேம் எங்கே ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓபிஜேன்றது வந்து ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் டாட் கெட் டேட்டா. நீங்கள் எந்த டேட்டா வந்து இங்கே கெட் பண்ணுறீங்களோ அது வந்துட்டு இங்கே ஸ்டோர் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணும், அவுட்புட் வந்து கெட் பண்ணும். ஸோ சம்முன்றது கிளாஸ் நேமு, இந்த ஆப்ஜெக்ட்ன்ற ஓபிஜேன்றது ஆப்ஜெக்ட்டு,
இந்த கிளாஸ் நேமை கெட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் தான் ஓபிஜே. இது வந்து மெத்தடுன்னு சொல்லலாம், மெம்பர் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க.